இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னா, எங்கள் சேனலில் வந்து எல்லா கேட்டகரியிலையும் நிறைய டைப் ஆஃப் வீடியோஸ் இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் அண்டு ஜாலியாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, இந்த விஷயம் லைக் பண்ணுற மாதிரி இருக்குது, இது நாலேஜபிளாக இருக்குது அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தெறிக்க விட போகிறோம். ஓகே, இந்த லாக்டவுனில் வந்து நம்ம எப்படியெல்லாம் இப்போல்லாம் ஃபோன் பண்ணுறாங்கங்க சொந்தக்காரங்கள்லாம். நம்ம சென்னையில் வேறு இருக்கமா, சொந்தக்காரங்க எல்லோரும் ஃபோன் பண்ணுறாங்க நமக்கு. ஃபோன் பண்ணி நம்ம ஃபோன் அட்டன் பண்ணுறோம். அட்டன் பண்ணோன்னே என்ன செய்வோம் நம்ம வழக்கமாக, ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படி தானே கேட்போம். இப்போ யார் அப்படி கேட்குறதே இல்லைங்க. ஹலோ இருக்கீங்களா, பரவாயில்ல இன்னும் இருக்கீங்க அப்படின்றாங்க. கெஸ் பண்ணிடுவாங்க போல. அங்கேயே ஃபோன் அடிக்கிறோம், எடுத்து பேசுனா இருக்கான், இல்லை வேறு யாராவது பேசுனா இல்லை அப்படின்னு அவங்கெல்லாம் முடிவு பண்ணிடுவாங்க போல் இருக்கு. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டவங்கெல்லாம் இப்போ இருக்கீங்களான்னு கேட்குற அளவுக்கு ஆகி போச்சு. நமக்கு அப்படி தான், இல்லை நம்மளே இனிமேல் அப்படி கேட்க மாட்டாங்க, ஏன்னா நம்ம வீடியோ போட்டுட்டே இருக்கோம்ல, நம்ம இருக்கோம்னு தெரியும். ஓ, நாங்கள் இருக்கிறோம். டே டு லைஃப், டே டு, ஆமாம், தினந்தோறும் நாங்கள் உயிரோடு வாழ்கின்றோம் என்பதை மக்களுக்கு நிரூபிப்பதற்காகவே, முக்கியமாக சொந்தக்காரங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காகவே நாங்கள் வந்து வீடியோ போட வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு எலிப்பொறி. இன்னும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லாக்டவுனில் இருக்கிறோம், வெளியில் எங்கேயுமே போக முடியாது. அதை விட மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, காலையில் ஒரு ஜாமான் வாங்கணும் அப்படின்னு கடைக்கு போனோம் அப்படின்னா, ஒரே கடையிலையே 2 மணி நேரம் ஆயிடுது, அவ்வளோ கூட்டம். அதுக்குள்ளே ஜாமான் வாங்கிட்டு நம்ம கிளம்புறதுக்குள்ளே கடையை சாத்திடுறாங்க. கடை திறக்கிறப்ப போனோம், அப்போ தான் நீங்கள் கடையை மூடுறதுக்குள்ளே ஜாமான் வாங்கிட்டு வந்து சேர முடியும் வீட்டுக்கு. ஸோ அதனால் நம்ம ரொம்ப சீக்கிரமாக இந்த லாக்டவுனில் வெளியில் போயிட்டு வர வேலையெல்லாம் நமக்கு முடிஞ்சிருது. ஸோ டோட்டலி ஃப்ரீயாக தான் இருக்கிறோம் அப்படி தானே. ஸோ அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, இந்த இடத்துல அவங்க பதிவு பண்ணுறாங்க, மகளிர் மட்டும் அவங்க இந்த ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. என்னென்னா, பெண்களுக்கு எப்போவுமே ஓய்வில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இதை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதனால் ஒன்றும் இல்லைங்க. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி ஒரு நல்ல கேம், செமையான கேம் விளாட போகிறோம். என்ன கேம் அப்படின்னா, இந்த கேமை வந்து ஒரு ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், இருக்கும் 60 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா, என்ன நம்ம கலைவாணர் என்எஸ்கே அவர்களும் அவங்களுடைய ஒய்ஃபும் வந்து ஒரு சினிமாவில் ஒரு கேம் வச்சுருப்பாங்க. அவர் ரொம்ப அருமையாக, அவங்க எப்போ பண்ணாலுமே வந்து க்ரியேட்டிவிட்டியோடு தான் பண்ணுவாங்க. என்எஸ்கேவும் சரி, அவங்க மனைவியும் சரி, திரையில் வரும் வெள்ளித்திரையில் பண்ணுற எல்லா விஷயமும் க்ரியேட்டிவிட்டியோடு தான் பண்ணுவாங்க. அந்த கேமும் ரொம்ப மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும். என்எஸ்கேவும் அவங்க ஒய்ஃபும் பண்ண மாதிரி நம்மளும் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு வருது. ஆமாம், நானும் என்னுடைய ஒய்ஃபும் சேர்ந்து உங்களுக்காக அந்த கேமை நாங்கள் பண்ணலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம். அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த கேம் ஒரு தடவை நாங்கள் பார்த்துட்றோம், இது என்ன கேம் அப்படின்னு. அந்த கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும், இந்த கேம் என்ன கேம் அப்படின்னு ஸ்க்ரீனில் வரும். நீங்களும் அந்த கேமை ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. ஸோ அதோடய வீடியோவை பார்க்க போகிறோம். என்னென்ன, இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் இதை அனுப்பிச்சு விட்டாங்க. இதை நீங்கள் பண்ணால் கொஞ்சம் நல்லா ஃபன்னாக நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேம் இது யாருக்காக, இது யாருக்காக, இந்த வீடியோ அனுப்பினவங்களுக்காக. ஓகே, இந்த வீடியோவை பாருங்க, நீங்களும் பாருங்க. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயர், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயர் திங்கள் செவ்வாய் புதன். பாட்டும் பாடணுமா நீங்க? அவங்கவுங்க மூக்க தான் பிடிக்க போறோம், உன் மூக்க நான் பிடிக்க போறது இல்ல. அவங்கவுங்க மூக்கையுமே இப்ப உள்ள சிச்சுவேஷன்ல தொடக்கூடாது. அங்க எங்க தொட்டு, என்னடா இது, ஒரு பெரிய கொடுமையா இருக்கு. கேட்டீங்களா, இந்த கேமில் வந்து மூக்கையும் காதையும் தொடுற மாதிரி இந்த கேமு, கையை சானிடைஸ் பண்ணிக்கவா, நம்ம மூக்கை நம்ம காதை தொடுறதுக்கே வா. ஒன்றுமே புரியலை. புரியலையா, புரிஞ்சிட்டாலும் ஓகே. பார்த்தாச்சுங்க, இது என்னென்னா, வாரத்தில் 7 நாட்கள் இருக்கு இல்லையா, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு. இந்த 7 நாள் கிழமையுமே பாட்டாக படிச்சுட்டு பாட்டு பாடணும். திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி அப்படி பாடணுங்க. என்எஸ்கே அப்புறம் என்ன
பாடினதுக்கே சிரிச்சிட்டீங்க. இன்னும் எவ்வளோ மேட்டர் இருக்கு தெரியுமா? ஒரு பாட்டோட வச்சிருக்காங்க, காமெடியா இருக்கணும். எங்க அந்த பாட்டை பாடுங்க. இல்ல சீரியஸான விஷயத்தை கொடுத்தாலே நம்ம கிட்ட ரொம்ப ஆமா சிரிப்பா தான் போகும். இன்னைக்கு சிரிக்கிற மாதிரியான விஷயம், மாதிரியான விஷயம் எப்படி போகும்? ஊரே சிரிக்க போகுது. ஆமா அது உண்மைதான். அது உண்மைதானா? ஓகே பாருங்க. வீடியோலயே சிரிச்சிட்டா இருக்கு. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஆர்த்த பாகவதர் மாதிரி தொடைய தட்டி தட்டி தொட வீங்கிரும் போல் இருக்கு. சொல்லுங்க. திங்கள் செவ்வாய் ரெடி, 1 2 3 4 ஸ்டார்ட். திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சூப்பா. மதுரைக்கு வந்த சோதனையா? ஐயோ இதுல என்னன்னா இதை பாடுறதுக்கே இவ்வளோ கஷ்டம். இது கேமில் வந்து இது பாடுறதுக்கு கேமே கிடையாது. கேமில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது. ஓ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதாவது இந்த கை திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி வரல திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி வெள் பாப்பா என்ன ஒரே ஒன் மோர். திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு புதன் வரல. பாட்டு வந்தால் கை வர மாட்டேங்குது. கை வந்தா ஏய் வந்துருச்சுப்பா, நீங்கள் பாடிக்கிங்க, நான் வச்சு இப்படி காட்டிக்கிறேன். திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஏய் நான் வந்துட்டேன்பா கிட்டத்தட்ட. சரி இன்னும் ஒரு வா இன்னும் ஒன்று. சரி நீங்கள் பண்ணு, நான் பண்ணிட்டேன்ல நீங்கள் பண்ணு. எனக்கு நான் ப்ராக்டிஸே பண்ணலையே. ஓ நாங்கள் என்ன பண்ணல, ப்ராக்டிஸாக பண்ணிட்டு வந்தோம். திங்கள் செவ்வாய் திங்கள் செவ்வாய் ரெண்டு கையாளுக்கும் போச்சு. சப்பு சப்புன்னு அரைஞ்சுக்குங்க. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி என்ன அதாவது திங்கள் டு ஞாயிறு வரைக்கும் சொல்கிறோம் அண்ணா, வெள்ளி வரைக்கும் வந்துருச்சு. இப்போ நான் வெள்ளி வரைக்கும் பண்ணிட்டேன், சனி ஞாயிறு தான் எனக்கு வரல. நீங்கள் அது மாதிரி பண்ணு. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி போங்க மிரட்டி விட்ருவோம். நாங்களாம் வேற மாதிரி வேற மாதிரி செய்யணும்னா செஞ்சிருவோம். ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? ப்ராக்டிஸ் பண்ணால் ஆடிக்கிட்டே பாடியிருப்பேன். ப்ராக்டிஸ் ஆமாம் ஆடுறது வேறையா? ஏ பேசிக்லி ஐம டான்ஸர்ப்பா, அவங்களுக்கு தெரியாது. ஜோக்கா சீரியஸா? ஏய் பேசிக்லி ஐம் டான்சர். எங்களுக்காக ஆடி காட்டுங்க அடுத்த வீடியோவில். செம்மையாக ஒரு குத்தாட்டம் போடுறோம் இல்லையா? நம்ம நல்லால இதுவே அது நல்லா இருக்கும். ஸ்டெப்பு போடுவோம் அப்போ நல்லா இருக்கும். திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இல்லை 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 அப்போலாம் கிடையாது. இல்லை இல்லை அதெல்லாம் கரெக்டு தான். ரிதம் தன் தத்தனக்கும் தத்தனக்கும் அது இல்லையா? தானே நானே தானே நானே நானே. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் என்ன மூஞ்சிலே வைக்கிறீங்க? திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஓகே வெள்ளி சனி ஞாயிறு முடிக்கணும். ஒரு வாரத்தை முடிக்கணும். திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வெள்ளி வியாழனை விட்டேனோ நெருங்கிட்டீங்க பக்கத்துல வந்துட்டீங்கயா. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி
சனி ஞாய திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிக்கிழமை சனிக்கிழமை அப்புறம் உங்க தலையில கொண்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் போய் சாப்பிட்டுட்டு படுத்துங்க வேண்டிதான். மல்டி டாஸ்க், ஒரே டைமில் ஒரு மூளைக்கு வந்து பல வேலைகளை கொடுக்கறது. ஸோ இது நம்ம மெமரி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகத்தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த காலத்தில் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா ஒரே டைமில் பாடுறோம், ஒரே டைமில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறோம், இப்படி கையை வந்து எப்படி மாற்றுறது அப்படின்னு கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். அதே டைமில் பாடுறது, கையை எப்படி வைக்கிறது, கிழமைகளை வந்து வரிசையாக சொல்கிறது ஆர்டர் படி. ஸோ ஒரே டைமில் மூணு வேலையை கொடுக்குறோம். திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி திங்கள் செவ்வாய் அதை கட் பண்ணி எடிட்டிங்கில் வந்துருச்சு ஒரு டைம், ஒரு சைக்கிள் முடிஞ்சிடுது. ஸோ அதுதான் ஒரே டைமில் மூணு வேலைகளை மூளைக்கு கொடுத்தோன்னா அந்த மூளை எப்படி வேலை பார்த்தீங்களா, ப்ராக்டிஸ் பண்ண பண்ண சித்திரமும் கைப்பழக்கம் எல்லாமே சாத்தியம்தான் இந்த உலகத்தில். அதுக்கு நமக்கு பயிற்சி தேவை. அதனால அவருக்கு ரூல் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இந்த வீடியோ முதல்ல இருந்து அவர் தான் எடுத்துட்டு இருக்காரு, மறுபடியும் இவருக்கும் முதல்ல இருந்து விளக்கவே முடியாது. ஓகே, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கேம்கே போயிடலாம். நீங்கள் வந்து அந்த கேம் அப்படியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்ன வாயெல்லாம் அப்படியே பெரிய, நீங்கள் பெரிய ரெக்கார்டிங் தேட்டர்லையா பாட போகிறீங்க? இங்கே வச்சு பாட போகிறோம். கலப்புறம் ஆகும், என்ன பண்ண போகிறோம்? தயவு செய்து எல்லாரும் ஓப்பன் ஆடியோல போட்டி கேளுங்க. தயவு செய்து ஹெட்ஃபோன் போடாதீங்க, உங்கள் காது பொசுங்கி போகும். ஏன் நான் இப்போ பாட போகிறேன்? ஓ காமெடி. ஓகே ஓகே, பாட்டு போட மாட்டீங்களா? பாடு. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு. ஏய் இவன் பிராக்டீஸ் பண்ணிட்டான், நான் ஒத்துக்கற மாட்டேன், இது போங்கு. ஞாயிறு கேளு. ஏய் இவன் இந்த பய கலவா இல்ல 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 இல்லவே இல்லை மக்களே. நான் நம்ப மாட்டேன், அது எப்படி எங்களுக்கு மட்டும் கை திங்கள் செவ்வாய் வருது, உனக்கு மட்டும் கண்டினியூஸா எப்படி வருது? ஆனால் என்ன சொல்ல, ஆனால் உண்மையிலேங்க சார் என்ன தெரியல, இது ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கா பண்ணாமல் இவ்வளோ தூரம் பண்ணுறது? நான் நம்புகிறேன், நான் பண்ணலை, நம்ம மேலே சத்தியம் பண்ணிட்டான். நீ ஒன்றும் அதில் மறுத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வெரி குட், எனிவே பர்ஃபெக்டாக ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நீங்கள் சொன்னதுனால உங்களுக்கு எங்கள் எழிப்பொறை சேனல் வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கைதட்டு. உங்களை விடைபெறுவது உங்கள் நான் பாய் தடபாய்.